பெரியார் மணியம்மா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள். ஹலோ ஃப்ரெண்ட், வணக்கம். நான் நந்தினி. இந்தியா செய்ய போகும் ஏவுகணை சோதனை. இந்தியாவை நேட்டோவில் சேர்க்கறதுக்கு அமெரிக்கா பரிந்துரை செய்திருக்கக்கூடிய நேரத்தில் இந்தியா அதுக்கு என்ன சொல்றாங்க? ரஷ்ய அதிபர் புதினுக்கு வடகொரிய அதிபர் அனுப்பியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி. இது பற்றி எல்லாம் தான் நாம இப்போ விரிவா பார்க்க போறோம். நம்ம டிஆர்டிஓ நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய லேண்ட் அட்டாக் க்ரூஸ் மிசைல்களுக்கான டெவலப்மெண்டல் ட்ரையல்களை நடத்துறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. பொதுவாகவே ஏவுகணைகள் அப்படின்னு சொன்னாவே முக்கியமா இரண்டு வகைகள் இருக்கு. ஒன்று பேலிஸ்டிக் மிசைல், ரெண்டு க்ரூஸ் மிசைல். பேலிஸ்டிக் மிசைல் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பாதையில மட்டுமே பயணித்து ப்ரீ டிட்டர்மைன் டார்கெட், அதாவது ஒரு குறிப்பிட்ட இலக்கை குறிவைத்து தாக்கி அழிக்கக்கூடியதை தான் நம்ம பேலிஸ்டிக் மிசைல்னு சொல்லுவோம். எப்படி துப்பாக்கியிலிருந்து ஒரு குண்டு கிளம்பி நம்ம குறிவைத்து அந்த இலக்கை தாக்க, அதே மாதிரிதான் இதுவும் செயல்படும். பாலிஸ்டிக் மிசைல் அப்படின்னு இதை தான் சொல்லுவாங்க. தொடக்கத்தில் நாம கொடுக்கக்கூடிய வேகம் உந்து விசையினால் மட்டுமே அது பயணித்து செல்லக்கூடியது. அப்படி போயிட்டு இருக்கும் போது எக்ஸ்ட்ராவா நமக்கு நம்ம எந்த ஒரு உந்து விசையையோ வேகத்தையோ நம்ம அதுக்கு வந்து கொடுக்க மாட்டோம். அது பயணிக்கக்கூடிய பாதை பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ச் மாதிரி போயிட்டு ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் ஏவப்படும் போது ஃபியல் இருக்கிற வரைக்கும் பயணித்து பின்னர் புவியப்பு விசை காரணமாக பூமியை நோக்கி விழும். அப்போதுதான் அந்த ஒரு குறிப்பிட்ட இலக்கு வந்து தாக்கப்படுது. வளிமண்டல அடுக்குகளை கடந்து செல்லும் போது ரொம்ப வேகமாக போய் விழுந்து அந்த இலக்கை வந்து அழிக்குது. ரெண்டாவதா க்ரூஸ் மிசைல். க்ரூஸ் ஏவுகணை அப்படின்னா தமிழில் சீர்வேக ஏவுகணை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் ஒரு குறிப்பிட்ட பாதையில் லோ அல்டிடியூட், அதாவது குறைந்த உயரத்திலேயே சீராக பயணிக்கிறது. காற்றில் சென்று இலக்கை தாக்கக்கூடியது. அதுல பாத்தீங்கன்னா ஒரு சிறிய ஜெட் என்ஜினை பொருத்திருப்பாங்க. இன்பில்டாவே அதுல நேவிகேஷனும் இருக்கும். எதிரிகள் கண்டுபிடிக்க முடியாதபடி லோ அல்டிடியூட்ல செல்லக்கூடியது. இந்த பாலிஸ்டிக் மிசைல், க்ரூஸ் மிசைல், இந்த இரண்டுக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான வேறுபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பாலிஸ்டிக்ல ராக்கெட் என்ஜினை வந்து பொருத்திருப்பாங்க. இதுவே க்ரூஸ் மிசைல்ல ஜெட் என்ஜின் தான் வந்து பொருத்தப்பட்டிருக்கும். இந்த ஜெட் என்ஜின் பறந்து போகும்போது காற்றில் இருக்கக்கூடிய என்ஜினை எரித்து உந்து சக்தியை பெறும். ராக்கெட் என்ஜின் அது கொண்டு செல்லக்கூடிய ஆக்சிஜனை மட்டுமே எரித்து அதனுடைய உந்து சக்தியை ஏற்படுத்திக்கும். இந்த பாலிஸ்டிக் மிசைல் செல்லக்கூடிய பாதை எடுத்துக்கிட்டோன்னா ஒரு பாரபோலா மாதிரி இருக்கும். அதுல புவியீர்ப்பு விசை தான் முக்கிய பங்கு வகிக்கும். இதுவே க்ரூஸ் மிசைல் பாத்தீங்கன்னா அதே பாரபோலா மாதிரி சென்று பின்னர் நேராக செல்லக்கூடியது. ஏற்கனவே செட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ப்ரோக்ராமுக்கு ஏத்த மாதிரி தான் அது செயல்படும். எதிரி நாட்டுடைய ரேடார்கள் மூலமா இந்த க்ரூஸ் மிசைலை அவ்வளவு சீக்கிரமா கண்டுபிடிக்க முடியாது. இதுவே பாலிஸ்டிக் மிசைல் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எதிரி நாடுகளால, எதிரி நாட்டுடைய ரேடாரால இனிமையா கண்டுபிடிக்க முடியும். தற்போது இந்த க்ரூஸ் மிசைல்ல லேண்ட் அட்டாக் வெர்ஷனுக்கான டெவலப்மெண்டல் ட்ரையல்ஸ் தான் 2024 நம்ம டிஆர்டிஓ திட்டமிட்டு நடத்த போறாங்க. உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஸ்மால் டர்போ ஃபேன் என்ஜின், அது போக எக்ஸ்பேண்ட் இமேஜிங் சிந்தட்டிக் ரேடார் ஆகியவற்றையெல்லாம் பயன்படுத்தி 1500 கிலோமீட்டர் ரேஞ்சா அடையக்கூடிய விதமா இந்த சோதனை நடைபெற போகுது. ஏற்கனவே இந்தியா கிட்ட இருக்கக்கூடிய நிர்பை க்ரூஸ் மிசைல்ஸ் இருக்கு இல்லையா, அதை வைத்து தான், அதை அப்கிரேட் பண்ணி தான் இந்த சோதனையை செய்ய போறாங்க. அடுத்ததான் நேட்டோ பிளஸ் அமைப்பை வலுப்படுத்தக்கூடிய விதமா அதுல இந்தியாவை சேர்க்கிறதுக்கு அமெரிக்கா பரிந்துரை பண்ணியிருக்காங்க. இந்த நிலையில நேட்டோ பிளஸ் அமைப்புல இந்தியா சேருமா அப்படிங்கிற கேள்விக்கு நம்ம மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பதில் சொல்லியிருக்காரு. ஐரோப்பிய மற்றும் வட அட்லாண்டிக் நாடுகள் அங்கம் வகிக்கக்கூடிய அமைப்பு தான் நேட்டோ. இந்த அமைப்போடு இணைந்து உலகளாவிய பாதுகாப்பு மற்றும் ஒத்துழைப்பை அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அமெரிக்கா மற்றும் நேட்டோ நாடுகளோட 5 நட்பு நாடுகளை ஒன்றிணைக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடாதான் நேட்டோ பிளஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து உருவாக்கப்பட்டது. இதுல பாத்தீங்கன்னா பசிபிக் தீவு நாடுகளா இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, கிழக்காசிய நாடா இருக்கக்கூடிய ஜப்பான் மற்றும் தென்கொரியா, அது போக மேற்காசிய நாடா இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஆகியவை எல்லாம் உறுப்பினர்களா இருக்கிறாங்க. இந்த அமைப்புல இந்தியாவையும் 6வதா சேர்க்கணும் அப்படின்னுட்டு அமெரிக்கா கடந்த சில ஆண்டுகளாகவே முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் கடந்த மே மாதம் அமெரிக்காவுடைய பிரதிநிதிகள் சபைக்குழு என்ன பண்ணாங்கன்னா நேட்டோ பிளஸ் அமைப்புல இந்தியாவையும் கூட சேர்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரிந்துரையை கொண்டு வர்றாங்க. அப்போது அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னா இந்தோ பசிபிக் பிராந்தியத்துல சீனாவுடைய ஆக்கிரமிப்புகளை வந்து சமாளிக்கணும், தைவானுடைய பாதுகாப்பையும் வந்து உறுதி செய்யணும் அப்படின்னா இந்தியா இந்த நேட்டோ பிளஸ்ல சேரணும். இந்தியா அமெரிக்கா இடையேயான உறவு அப்படிங்கிறது இன்னுமே வலுவாகணும். நேட்டோ பிளஸ் அமைப்புல இந்தியாவை சேர்த்து கொள்வது அப்படிங்கிறது அமெரிக்கா இந்தியா ஆகிய இரண்டு நாடுகளுக்கும் இடையேயான உறவு அப்படிங்கிறது இன்னுமே ஸ்ட்ராங் ஆகும். உலகளாவிய பாதுகாப்புக்கும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்துல சீனாவுடைய ஆக்கிரமிப்பை தடுக்கிறதுக்கும் இது உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக G7, நேட்டோ, நேட்டோ பிளஸ், குவாட் இந்த கூட்டமைப்புகளை எல்லாம் வந்து ஒன்றிணைத்து சீனா மீது பொருளாதார தடைகளை விதிச்சோம் அப்படின்னா அது பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா சொல்றாங்க.
பிரதமர் நரேந்திர மோடி அரசுமுறை பயணமா இந்த மாதம் அமெரிக்காவுக்கு போகக்கூடிய நேரத்துல நேட்டோ பிளஸ்ல நம்ம இந்தியாவை இணைக்கிறதுக்கு வேற அமெரிக்கா பேசிட்டு இருக்காங்க. இதற்கு பிரதமர் என்ன சொல்ல போறாரோ அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. இந்த நிலையில தான் நம்ம மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இதற்கு பதில் கொடுத்திருக்காரு. நேட்டோவில் சேர்வதற்கு இந்தியா விண்ணப்பம் செய்யவே இல்லை. நேட்டோவில் சேரக்கூடிய எண்ணமும் இந்தியாவுக்கு ஒரு துளியும் கிடையாது. மிலிட்டரி அலைன்ஸ், அதாவது அந்த ராணுவ கூட்டணி அப்படிங்கிறது இந்தியாவுக்கு செட்டே ஆகாது. இந்தியாவோட ஸ்ட்ராட்டஜிக் ப்ரையாரிட்டிஸ் படி பார்த்தோம்னா நேட்டோவோடு ஒத்து போகவே போகாது. இந்தியா சீனாவுடைய தொல்லைகள்ல இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னா நேட்டோ பிளஸ்ல தான் இணையணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இந்தியாவுக்கு அப்படின்ட்டு இண்டிபெண்டன்ட் ஃபாரின் பாலிசி இருக்கு. அதனால இந்தியா மற்ற நாடுகளுடனான உறவை எப்பவுமே மதிக்குது. ஜியோ பொலிட்டிக்கல் ரீதியான உறவை இந்தியா எப்பவுமே தொடரும். சீனா பாகிஸ்தான் உடனான பிரச்சனைகளை இந்தியாவால எப்பவுமே எதிர்கொள்ள முடியும், சமாளிக்கவும் முடியும். அதனால நேட்டோ பிளஸ்ல நம்ம இந்தியா இணைய மாட்டாங்க அப்படின்னுட்டு திட்டவட்டமா சொல்லியிருக்காரு நமது மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர். அடுத்ததா ரஷ்ய அதிபர் புதினுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் அப்படின்னுட்டு வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் ரஷ்யாவுக்கு ஒரு செய்தி அனுப்பியிருக்காரு. சோவியத் ஒன்றியம் கலைந்ததுக்கு பிறகு ரஷ்யாவுடைய கூட்டமைப்பு உருவான ஒரு நாள், ரஷ்யாவில ஜனநாயக சீர்திருத்தங்கள் கொண்டு வருவதற்கான அந்த வேலைகள் எல்லாம் துவங்கிய நாள் தான் 1990 June 12. அந்த நாள ரஷ்யாவுடைய முதல் அதிபரான போரிஸ் யாட்சின் ரஷ்யாவுடைய தேசிய தினமா கொண்டாடுறதுக்கு சொல்லியிருந்தாரு. அப்படிதான் ஒவ்வொரு ஆண்டும் June 12 ரஷ்யாவுடைய தேசிய தினம் கொண்டாடப்பட்டு இருக்கு. ரஷ்யாவுடைய இந்த தேசிய தினத்தை முன்னிட்டு தான் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் தன்னுடைய வாழ்த்துக்களோடு ரஷ்யாவுக்கு ஆதரவு கரத்தையும் வந்து நீட்டியிருக்காரு. கிம் இது தொடர்பாக அனுப்பியிருக்கக்கூடிய அந்த வாழ்த்து செய்தியில என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ரஷ்யாவுக்கு கண்டிப்பா நீதி கிடைக்கும், ரஷ்ய மக்கள் வரலாற்றில் தொடர்ந்து வெற்றி பெறுவாங்க, ரஷ்யாவுடைய ஒரு க்ளோசர் ஸ்ட்ராட்டஜிக் கோஆபரேஷனை செயல்படுத்துறதுக்கு வடகொரிய ஒரு வலிமையான நாட்டை உருவாக்குறதுக்கு புதினுடனும் இரண்டு நாட்டு மக்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கும் இரண்டு நாடுகளும் கைகோர்த்து செயல்படுவதற்கு ரெடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதத்தை ரஷ்யாவுக்கு அனுப்பியிருக்காரு. புதினுடன் கிம் இப்படி பேசுறது ஒண்ணும் முதல் முறை கிடையாது. உக்ரைன் ரஷ்யா போர் பற்றி பேசும்போது கூட அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகள் எல்லாம் ஒரு ப்ராக்ஸி போரை நடத்திட்டு இருக்காங்க, அவங்களுடைய ஏகாதிபத்தியத்திற்கு புதின் தற்போது ஒரு புனிதமான போரை வந்து நடத்திட்டு இருக்காரு அப்படின்னு தான் உக்ரைன் ரஷ்யா போர் பத்தி பேசும்போது கூட கிம் சொல்லியிருப்பாரு. சோ இந்த போர் தொடங்கினதுல இருந்தே, இந்த உக்ரைன் ரஷ்யா போர் தொடங்கினதுல இருந்தே கிம் ரஷ்யாவுடைய பக்கம்தான் இருக்கிறாரு. அவருடைய ஒவ்வொரு செய்தியும் சரி அறிக்கையும் அவங்க ரஷ்யாவுக்கு ஆதரவு கொடுக்கறதான் நமக்கு காட்டுது. இந்த மாதத்துடைய தொடக்கத்துல யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில்ல வடகொரியாவுடைய அந்த தொடர் ஏவுகணை சோதனைகளுக்கு எதிராக அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகளும் ஒன்று சேர்ந்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. அப்போது கூட சீனா ரஷ்யா இந்த ரெண்டு நாடுகளும் என்ன சொன்னாங்க தெரியுமா, அதாவது வடகொரியாவுக்கு எதிராக வாக்களிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு புறக்கணிச்சிட்டாங்க. அப்போது அவங்க சொன்ன காரணம் என்ன அப்படின்னா, அமெரிக்கா தான் கொரிய தீபு கற்பத்துல வந்து பதற்றத்தை ஏற்படுத்திட்டு இருக்காங்க, அதனாலதான் வடகொரியா அவங்களுடைய பாதுகாப்புக்காக ஏவுகணை சோதனைகளை செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியாயப்படுத்தினாங்க. இன்னொரு பக்கம் வடகொரியாவிலிருந்து ரஷ்யா ஆயுதங்கள் மற்றும் வெடிப்பொருட்களை எல்லாம் வாங்கி உக்ரைன் பொருளை பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதற்கு கைமாறா ரஷ்யா வடகொரியாவுக்கு உணவு மற்றும் தண்ணீரை எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. குறிப்பா ரஷ்யாவில் இருக்கக்கூடிய அந்த வேக்னர் குழு இருக்காங்க இல்லையா, அவங்க ஏவுகணைகள் மற்றும் ராக்கெட்டுகள் எல்லாம் கூட வடகொரியா கிட்ட இருந்து தான் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா கடந்த சில மாதங்களுக்கு முன்பே வந்து குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க. மொத்தத்துல வடகொரியா மற்றும் ரஷ்யா இந்த ரெண்டு நாடுகளுமே அமெரிக்கா எதிர்ப்பு அப்படிங்கிற ஒற்றை புள்ளியில இரண்டு நாடுகளுமே நட்பு நாடுகளா இருக்கிறாங்க. அது போக சீனா ரஷ்யா வடகொரியா மூன்று நாடுகளுமே அமெரிக்கா எதிர்ப்பு அப்படிங்கிற ஒற்றை புள்ளியில தான் இருக்கிறாங்க. இந்த நேரத்துலதான் தற்போது வடகொரியா ரஷ்யாவுக்கு ஆதரவு கரம் நீட்டி இருக்கிறது அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகளுக்கும் வந்து அதிர்ச்சியை கொடுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது பற்றி எல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. பெரியார் மணியம்மா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர், சிவில் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் GIS அண்ட் ரிமோட் சென்சிங்.